இல்லைன்னா போன வீடியோவில் வந்து எஸ்ஐ யூனிட்டோட இம்பார்ட்டன்ஸை பற்றி நம்ம பார்த்துருப்போம். இப்போ அந்த எஸ்ஐ யூனிட்டில் இருக்கிற மீட்டருன்ற ஒரு யூனிட்டோட ஹிஸ்ட்ரியை வந்து பார்க்க போகிறோம். இப்போது மீட்டரோட ஹிஸ்ட்ரி வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1700s ஆரம்பிக்குது. அதாவது 1793 வந்து ஃப்ரெஞ்சு பீப்புளெலாம் வந்து சில பொருட்களோட அளவை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு யூனிட் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் மீட்டருன்ற ஒரு யூனிட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க புதுசாக. இந்த மீட்டருன்ற ஒரு யூனிட் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எர்த் இருக்குல்ல அதோட கிரேட் சர்க்கிள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பியரோட மிகப்பெரிய சர்க்கிளை தான் வந்து நம்ம கிரேட் சர்க்கிள்னு சொல்லுவோம். அதாவது எர்த்தோட கிரேட் சர்க்கிள் வழியாக ஈக்வேட்டார்லேருந்து நார்த் போல் வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த டிஸ்டன்ஸை 1 கோடி முறை டிவைட் பண்ணால் ஒரு லென்த் வரும் பார்த்தீங்களா, அந்த லென்த்தை தான் வந்து அவங்க ஒரு மீட்டராக வச்சுருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸை தான் வந்து அவங்க ஃபஸ்ட்டு மீட்டராக வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒத்து வராது. எப்படி நீங்கள் வந்து எர்த்தை வந்து ஒரு ஸ்பியராக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், எர்த்து வந்து குண்டும் குழியமாக இருக்குது, இதெல்லாம் எப்படி நீங்கள் ஒரு ஸ்பியராக வந்து உங்களால் கன்சிடர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இதை வந்து அவங்க வந்து அப்புறமா ஏற்றுக்க மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது, நம்ம மீட்டருன்ற ஒரு ஸ்கேலே நம்மளா கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 1799 வந்து இவங்களாம் ஒரு ஸ்கேல் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அது பார்க்க நார்மலாக இந்த ஸ்கேல் மாதிரி இல்லை, அது வந்து பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதை பார்க்க எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டை மாதிரி இருக்கும், அதில் வந்து ஒரு எக்ஸ் மார்க் போட்டிருக்கோம் கட்டன்னு சொல்லிட்டேன். இது வந்து 90% பிளாட்டினத்தாலையும் 10% இருடியமாலையும் ஆன ஒரு அலாயின்னு சொல்லலாம். ஓகேவா, இந்த அலாயை தான் வந்து அவங்க வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அப்புறமா இது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ரீப்ரொடியூஸ் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டு இதை வந்து நாங்கள் ஸ்டாண்டர்டாக எடுத்துக்க முடியாது. திருப்பியும் வந்து ஒரு புது பொருள் தேடி போகிறாங்க, ஒரு புது யூனிட்டை வந்து தேடி போகிறாங்க. மறுபடியும் 1960s அப்போ வந்து இவங்க ஒரு புது பொருளை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் கிரிப்டான் 86 ஒரு லேம்ப். இந்த கிரிப்டான் 86 லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். அதை வந்து ஒரு ப்ரிசம் வழியாக செலுத்துகிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ப்ரிசம் வழியாக ஒரு லைட்டை செலுத்துறோம்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை வந்து தரும், அதாவது கலர் ஸ்பெக்ட்ரம் வந்து தரும். அந்த கலர் ஸ்பெக்ட்ரமில் இருக்க ஒரு பர்டிகுலர் கலர், அதாவது ஆரஞ்ச் ரெட் ஸ்பெக்ட்ரம், அந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லைனோட வேவ் லென்த்தை 16,50,763.73 டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் அது 1 மீட்டர் சைஸில் வந்து இருக்குன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா ப்ரீவியஸாகவே நம்மளுக்கு தெரியும் 1 மீட்டர் எவ்வளோ சைஸ் இருக்கும்னு. அதை வந்து இதுக்கு ஈக்குவேட் பண்ணோம்னா இவ்வளோ டைம்ஸ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும், அதை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 1 மீட்டர் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. இது ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டு வந்து விலை ரொம்ப கம்மி, அப்புறமா இது ஈஸியாகவும் ரீப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இதை வந்து அவங்க ஒரு ஸ்டாண்டர்டாக எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த நான் ஒரு நம்பர் சொன்னேன் பார்த்தீங்களா, 16,50,763.73 இது நம்பரை வந்து எல்லாராலையும் மனப்பாடம் பண்ண முடியுமா? இப்போ திடீர்னு போயிட்டு கேட்டோம்னா, நான் இது மாதிரி சொன்னும் போதே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்தது, கொஞ்சம் எம்பாரசிங்காக இருந்தது. அதனால் சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஈஸியான வேலை நம்ம சொல்லணும், மீட்டரை வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியான வேலை சொல்லிடணும்னு சொல்லிட்டு தான். அதுக்கப்புறமா இவங்க டிஃபைன் பண்ணுறாங்க, லைட்டோட ஸ்பீடு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் 300,000 கிலோமீட்டர். அப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 300,000 கிலோமீட்டர்ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சா, அப்போ 1 மீட்டரை வந்து இது மூலமாக நம்ம டிஃபைன் பண்ண முடியுமா? நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டால் 3.33 நானோ செகண்டில் வந்து 1 மீட்டரை வந்து ட்ராவல் பண்ண முடியும். இது இப்போ வரைக்கும் வந்து இதை தான் ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க 1 மீட்டருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். ஹாப்பி லேர்னிங்.